வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் கதை பார்த்து ரியாக்ட் போகிறோம். பார்த்தீங்கன்னா மிஷன் பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் படத்தோட டீஷர்ட் ட்ரைலர் வந்து கதை பார்த்து இருக்கும் போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ரெக்கனிங் படம் வந்து இந்த வருஷம் வந்திருக்க வேண்டியது. அந்த ஹாலிவுட் ஸ்ட்ரைக்னால இந்த படம் வந்து டிலே அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. ஸோ அந்த படத்தோட டீஷர்ட் வந்திருக்கு, அதை பார்த்து ரியாக்ட் போகிறோம். வாங்க பார்த்துருவோம். 3, 2, 1. ஒரு செயலை வச்சு ஒருத்தங்க எப்படிப்பட்டவங்க முடிவு பண்ண கூடாது. நாம எடுக்கிற முடிவை வச்சுதான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். அவன் இத்தனை வருஷமா யோசிக்காம எடுத்த முடிவுகளாலதான் இப்ப இந்த நிலைமையில இருக்கும். பொதுவா யாருமே ஏத்துக்காத ஒரு மிஷன், ஒரு இம்பாசிபிளான மிஷன். அதுவும் அவன் அக்செப்ட் பண்ணாதான் அசைன் பண்ணுவோம். நீ ஒரு உயிரை தரமா இருக்கு, பல லட்சம் உயிர்களை பணிய வைக்கிற. அதனால இப்ப பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு. நீ கொஞ்சம் கூட மாறவே உயிரையும் கொடுக்க நீ தயங்க மாட்டேன். நீ இப்ப ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்க, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். தைரியமா களத்துல இறங்க. அப்போ கடைசியா ஒரு தடவை நீங்க என்ன நம்புங்க. Mission Impossible Last One Time The Final Reckoning. ஏன் லாஸ்ட் ஒன் டைம் டைம் ஏன் இவர் என்னன்னா 80 வயசு வரைக்கும் மிஷன் இம்பாசிபிள் நடிப்பேன்னாரு, பட் இப்ப நான் லாஸ்ட் டைம்ன்றாரு. ஐயோ, பட் அந்த ஜெட்ல தொங்கிட்டு போனது மனசுக்கு எதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான். நான் மிஷன் இம்பாசிபிள் இப்போ லாஸ்ட்டாக அந்த டெட் ரெக்கனிங் பார்க்கறதுக்காக தான் முன்னாடி இருந்த எல்லா மிஷன் இம்பாசிபிளும் எபிசோட்ஸும் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். டாம் குரூஸோட ஆக்ஷன் ஸ்டன்ஸுக்கு மனுஷன் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு, எவ்வளோ தான் உயிரை பணையை வச்சு பண்ணுற அளவுக்கு பண்ணுறாப்புல. அதுவும் இந்த இதில் அந்த ஜெட்டில் போகிறப்ப பார்த்தா தொங்கிட்டு போகிறாரு. போன வரைக்கும் அவ்வளோ பெரிய மலையிலேருந்து கீழே குளிச்சாப்புல. நம்ம திரும்பி இந்த ஒரு டீஷர்ட் மட்டும் பார்த்துருவோம். 3, 2, 1, கோ. ஒரு செயலை வச்சு ஒருத்தங்க எப்படிப்பட்டவங்க முடிவு பண்ண கூடாது. நாம எடுக்கிற முடிவை வச்சுதான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். அவன் இத்தனை வருஷமா யோசிக்காம எடுத்த முடிவுகளாலதான். பொதுவா யாருமே ஏத்துக்காத ஒரு மிஷன், ஒரு இம்பாசிபிளான மிஷன். அதுவும் அவன் அக்செப்ட் பண்ணாதான் அசைன் பண்ணுவோம். நீ ஒரு உயிரை காப்பாத்த செம்ம கிராண்டியா லட்சம் உயிர்களை பணிய வைக்கிற. அதனால இப்ப பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நீ இப்ப ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்க பிரதர், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். தைரியமா கடத்தல இறங்க. அப்போ கடைசியா ஒரு தடவை நீங்க என்ன நம்புங்க. Mission Impossible The Final Reckoning.
ஐயோ எனக்கு அந்த லாஸ்ட் ஒன் டான்ஸ், அந்த லாஸ்ட் ஒன் டான்ஸ் அந்த தளபதி 69 எனக்கு எதுவும், அதுவும் ரெண்டும் அடுத்த வருஷம் தான் வருது. அதுவும் ரெண்டு லெஜெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஹீரோஸோட ஒரு இயரா முடிய போதுன்னு நினைச்சாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ வேர்ல்ட்லேயே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோனா டாம் க்ரூஸ் சொல்லலாம். அவர் எடுத்த ஸ்டன்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக அவ்வளோ மெனக்கெட்ட, அதை சிஜியில் பண்ணலாம், விஎஃப்எக்ஸில் பண்ணலாம், பட் இருந்தாலும் தன் உயிரை பணையம் வச்சு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வரணுதுக்காக பண்ணுறப்ப, இப்போ எனக்கு பார்த்தா மிஷன் இம்பாசிபிள் ஃபைவ்ல ஒரு ஃபைவ்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்னது சொல்லுவாங்கன்னா ஆர்மி பிளேனில் தொங்கிட்டு போவார். ஃபோரில் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் அந்த இது அபுதாபி அந்த ஐயோ அந்த லாங் டால் பில்டிங் ஒன்று இருக்கும், அதில் அவர் பாட்டுக்கு ஒரு ஸ்டன் பண்ணிட்டு இருப்பார். போனதுல என்னன்னா அவ்வளோ பெரிய மலையிலிருந்து குதிக்கிற இதுல இருந்தா இசை, அது வந்து ஃபைட்டர் பைலட்னு நினைக்கிறேன், அதில் பறக்கிறாரு, எவ்வளோ ரிஸ்க் எடுப்பாருன்னே தெரில. எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. போன பாட்டுக்கு இதுக்கும் கனெக்ஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதோட லீடு தான் இதுக்குன்னு நினைக்கிறேன். விஷுவல்ஸும் அவ்வளோ செம்ம கிராண்டியராக இருக்கு, ரொம்ப கூலாக இருக்குங்க. அந்த வின்டர்ல எடுத்த விஷுவல்ஸ்லாம் பார்க்க ரொம்ப கூலாக இருக்கும். மெயினாக அந்த அண்டர் கிரவுண்ட் ஒரு லிப்லாக் சீன் வரலாம், செம்ம ஃப்ரேமிங், அதுவும் அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் பார்க்குறப்ப அவ்வளோ கூலாக அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இது பார்க்குறப்போ செம்ம எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வெறும் டிஷர்ட் ட்ரைலர் தான், அடுத்து மெயின் அஃபிஷியல் ட்ரைலர் தான், அதில் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு காத்திருக்காங்கன்னு தெரில. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் எனக்கு. அதுவும் இல்லாமல் ஃபைனல் படம் நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எஸ் டாம் க்ரூஸ் அவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதுவும் மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து முடிய போகுதுன்னு நினச்சாலே கடுப்பாக இருக்கு. நான் மிஷன் இம்பாசிபிள் அந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் அந்த டெத் இருக்கேன் நீங்கள் பார்க்குறதுக்காக முன்னாடி இருக்கா பார்க்குறப்ப, இதையே நான் முன்னாடியே பார்க்க முடியும், முன்னாடியே நிறையா அது எல்லாத்தையும் பார்த்துதான் சில போய் தேட்டரில் பார்த்துருப்பேனே அப்படின்ற ஒரு வெறியில் இருக்குது. பட்டு ஓகே, ரெண்டு மிஷன் இம்பாசிபிள் படமும் தேட்டரில் பார்க்க போகிறோமேன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அண்டு ஃபைனல் படம் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்டு இங்கே எல்லாருமே இந்த ட்ரெய்லர் போய் பாருங்கள், செம்மையான ஒரு ட்ரெய்லர், நான் ரொம்ப வெயிட்டிங். இந்த படம் வந்து ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்சைஸ்க்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங்காக, ஒரு மாஸ் எண்டிங்காக முடிஞ்சிடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் எல்லாருமே இப்போ ட்ரெய்லர் பாருங்கள், நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் லவ் சக்ஸ் 40K தேடி போயிட்டு இருக்கு, மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.